ஹாய் எஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ப்ரீடு தான் இந்த கிரேட் டேன். இது இந்த அளவுக்கு பாப்புலராக காரணம் இதோட பிரம்மாண்டமான சைஸ் மட்டும் இல்லை, இதோட பிரியமான மனசும் தான். பட் இப்படிப்பட்ட ஜெய்காண்டிக்கான பாப்புலான டாக நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படின்னு பல பேர் குழம்பியிருப்பாங்க. சில பேர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை வாங்கிட்டு வருவாங்க, அப்புறம் உட்காந்து வருத்தப்படுவாங்க. பிகாஸ் என்னதான் கிரேட் டேன்ஸ் அதோட சைஸையும் ஸ்ட்ரென்த்தையும் காட்டி நம்மளை கட்டி இழுத்தாலும் அதை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின சில விஷயங்கள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்கணும். அப்புறம் தான் இப்போ நம்ம முன்னாடி பார்க்குற கிரேட் டேன்ஸால் பின்னாடி பிரச்சனை வராமல் இருக்கும். ஏன்னா பின் விளைவுகள் இதோட சைஸ் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நாமளே பெரிய ஆப்பா வச்சிக்காம பற்றின சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளால சரியா வளர்க்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கிரேட் டேன்ஸை வாங்குறதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ அப்படி கிரேட் டேன் பப்பியை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகனும் கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ் கிரேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரீடு பெரிய பிரீடுன்னு சொல்றீங்களா, எந்த அளவுக்கு தான் அது பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 70-90 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆவரேஜா ஹைட்டே வரும், 50-80 கிலோ வரைக்கும் வெயிட்டும் வரும் ஆவரேஜா. கணக்கு பண்ணி பார்த்தாலே தெரியும் அதோட கட்டமைப்பு எவ்வளவு பெருசா வரப்போகுது அப்படின்னு. இப்படிப்பட்ட பெரிய உருவம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி உலாவதுக்கான இடம் இருக்கணுமே தவிர உள்ள போறதுக்கே இடந்தெல்லாம் இருந்தனா நம்ம மேல போயிருவோம். நம்ம விருப்பத்துக்காக மட்டும் அதை வாங்கிட்டு வந்து வெளியேற்றாம அது வாழ்றதுக்கும் விளையாடுறதுக்கும் ஏத்த மாதிரியான இடம் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுதான் வாங்கணும். நிறைய பேர் ஒரு அவசரத்துல வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அவசரப்பட்டு இருக்காங்க. வாங்குறதுக்கு முன்னாடி அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியான இடம் நம்ம கிட்ட இருக்கு, அதால கொஞ்சம் ஃப்ரீயா நகர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஃபுட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். டாகோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்ம பர்சனும் இருக்கணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான். பிகாஸ் சீவாவா டேச்சன் மாதிரி சின்ன பிரீடா வச்சிருக்கவங்களுக்கு அதிகமா செலவு பண்ண அவசியம் இல்ல. கிரேட் டேன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரீடா வளர்க்கும் போது நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சைஸுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடறதுனால இதுக்கு ஃபுட் அதிகமா வாங்க வேண்டியதா இருக்கும். நேரத்தை கூட்டு போகும்போது தனி காஸ்ட் ஆகும். அண்ட் இதுக்குன்னு தனி ஆக்சசரிஸ் வாங்குறது கூட நம்ம கொஞ்சம் அதிகமா தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இந்த கிரேட் டேன் சைஸ்ல மட்டும் இல்ல நமக்கு வைக்கக்கூடிய செலவுலையும் ரொம்ப கிரேட்டா இருக்கும். அப்படி எவ்வளவுதான் செலவாகும் அப்படின்னு பல பேருக்கு கியூரியஸா இருக்கும். அதுக்கான பதில் இதுக்கு மந்த்லி ஆவரேஜா 5000 ரூபீஸ் வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கு மேல செலவாகிறதும் கீழே செலவாகிறதும் நம்ம எதுக்கு செலவு பண்றோம் எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. பட் ரொம்ப அவசியமான விஷயத்துல நம்ம கஞ்சத்தனத்தை காட்டணும்னா இந்த பிரீடே கந்தரகோலம் ஆகும். கிரேட் டேன் மாதிரி ஒரு பெரிய பிரீட வாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பெரிய பர்சும் இருக்கணும், முக்கியமா அதுக்குள்ள காசும் இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு கரெக்டான ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் பண்ணனும். ட்ரைனிங் இந்த கிரேட் டேன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் செஷன் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ட்ரைனிங் ஏற்ற மாதிரி அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது பேசிக்காவே ஒரு ஜென்டிலான இன்டெலிஜென்டான பிரீடா இருக்கிறதுனால இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பட் அதுக்குன்னு அது தளதளம் வளர்ந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் ஆரம்பிச்சோம்னா அந்த ட்ரைனிங் விளங்கிடும். இந்த பப்பி ஸ்டேஜ்லேருந்தே நம்ம ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறது தான் அதுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. சில பேர் 8வது வாரத்துலேருந்தே ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் சில பேர் 5 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் அதுக்கு 4-5 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இது பப்பிலேருந்து ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடணும், கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அப்போதான் நம்ம காலம் முடியறதுக்குள்ள முழுசாக அந்த ட்ரைனிங் செஷன் அதுக்கிட்ட கரை சேர்க்க முடியும். அப்படி இல்லாமல் இன்னைக்கு ட்ரைன் பண்ணிட்டு 2 நாள் கேப் போடுறது இல்லை 1 வாரம் கேப் போடுறது அப்படின்னு விட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ட்ரைனிங் அதை கத்துக்கிறது கஷ்டம் தான். கரெக்டாக ட்ரைன் பண்ணணும், முக்கியமாக சோசியலைசும் பண்ணணும். பிகாஸ் என்னதான் இது ஒரு தன்மையான மென்மையான பிரீடா இருந்தாலும் மற்றவங்கள பயத்தில் கடிக்கிறதுக்கும் கண்ணாப்பின்னு தாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோசியலைசேஷனும் ஒரு முக்கியமான பார்ட் தான். லேசினஸ். கிரேட்டன்ஸோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இது அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அது மோஸ்ட்லி விரும்புறது சோரையும் சோஃபாவையும் தான். அந்த ரெண்டு இடத்துல இருந்தா அது அதிகம் இருக்கிறதுக்கு ஆசைப்படும். பட் அதுக்கு அதை அப்படியே சோம்பேறித்தனமா நம்ம விட்டுட்டோம்னா பின்னாடி அது பெரிய பிரச்சனை போய் முடியும். ஸோ அதுக்கு ரெகுலரா கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதே சமயம் அந்த எக்ஸசைஸ் ஓவரா போயிடாம நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அந்த கிரேட்டன்ஸ் ரொம்ப பெருசா வளரக்கூடிய டாக்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம வந்தாலும் சரி இல்ல ஓவரா கொடுத்தாலும் சரி இதோட கால்களில் இருக்கக்கூடிய போன்ஸ்ல சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீடியமா அது எக்ஸசைஸ் கொடுத்து வளர்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் முக்கியமா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே எந்த வேலையும் சொல்லக்கூடாது. சாப்பிட்ட உடனே அது வேலை வாங்கணும்னா அது உயிருக்கே ஆபத்தா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டணும்.
ஹெல்த் இஷ்யூஸ். கிரேட் டேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமாக வரக்கூடிய சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்ட உடனே அதுக்கு எந்த வேலையும் அதிகமாக சொல்லக்கூடாது. கேஸ் வந்து அதுக்குள்ளே அதிகமாக ஃபார்ம் ஆகி அது உயிரிக்க ஆபத்தான நிலைமையில போய் முடிஞ்சிடலாம். அப்புறம் அதுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னா அது டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் தான். அதாவது சரியான டயட்டில் இல்லாமல் இதுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கல அப்படின்னா போன் வளரல சில பிரச்சனைகள் வரும். அண்ட் இதை தாண்டி ஹிப் டிஸ்பிளேஷியா, போன் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு இன்னும் சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பயே நம்ம எடுக்கும் போது ஜாக்கிரதையாக எடுக்கணும், அதை வளர்க்கும் போதும் பத்திரமா பார்த்துக்கணும். கூடவே இதோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இதோட லைஃப் ஸ்பான் சின்னதாக தான் இருக்கும். ஆவரேஜா கிரேட் டேன்ஸை பொறுத்த வரைக்கும் 7 to 10 years வரைக்கும் வாழும். வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். அப்படியே அது வந்துட்டாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அஃபெக்ஷனேட், இது பார்க்கறது தான் 6 அடி உயரத்தோடையும் 6 நாள் பாடியோடய இருந்தாலும் மீன் வரும்போது 6 மாதம் குழந்தை மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பிரிக்க முடியாத பாசத்தோட பழகக்கூடியதாக அதனால தான் அது ஜென்டில் ஜெயிண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். பட் அதே சமயத்தில் ஜெயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஒத்து பார்க்கணும். இந்த சைஸை வச்சுக்கிட்டு குழந்தைகளோடு விளையாடும் போது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா போகிற போக்கில் ஒரு இடி அடிச்சுட்டு அவங்களை கவுத்திட்டு போயிடும். அப்படி கொஞ்ச நேரம் நம்ம இல்லைனாலே வருத்தப்படக்கூடிய வீடு. ஸோ இதை ரொம்ப நேரம் விட்டுட்டு போனால் அதுக்கு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இருக்குது அப்படிங்கிறனால மட்டும் இதை வாங்கிடாம அது கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமும் இருக்குது விளையாட்டு தனமான வீடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் அதோட சைஸையே அது மறந்துட்டு இதை சின்ன பிரீடு மாதிரி நம்ம மேலே குதிச்சு விளையாடுறதுக்கு விரும்பக்கூடிய பிரீடு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஸ்டென்ட் எல்லாம் இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி செவத்தில் காட்டும் போது நல்லா இருக்குமே தவிர நம்ம மேலேயோ இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவங்க மேலேயோ குதிச்சிருச்சுன்னா இது குதிச்ச ஜோரில் அவங்க மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன வயசு
ட்ரூலிங், அதாவது சலைவா சரளமா வெளியே வருது. சிம்பிளா சொல்லணும்னா ஜொல்லு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஜொல்லு நம்ம தலையில பெரிய கல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே தவடா தொங்கனமா இருக்கக்கூடிய பல பெரிய டாக்ஸ் ட்ரூல் பண்றது சகஜம் தான். சோ ஆஃப்கோர்ஸ் கிரேட் டேன்ஸ் ட்ரூல் பண்ணும், அண்ட் சில கிரேட் டேன்ஸ் அதிகமா ட்ரூல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ட்ரூலிங் எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸால வரலாம், ஜெனடிக்கலா வரலாம், இல்ல எமோஷனலா வரலாம், இப்படி பல காரணங்களுக்காக வரலாம். வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கிரேட் டேன்ஸ் வாங்கி அதோட வாயை தொடக்கிறதே ஒரு வேலையா பார்க்கலாம். இல்ல எனக்கு ஏற்கனவே வேலை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இதை வாயை தொடக்கிறது எக்ஸ்ட்ரா வேலையா பார்க்க வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா நம்ம வீடு அலங்கோலமாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு எப்பவுமே எல்லா விஷயமும் ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிஸ்டர் கிளீன்ஸ் எல்லாம் கிரேட் டேன் மாதிரி பிரீட வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு வாங்குறது நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் டாக் வாங்குறவங்க இந்த கிரேட் டேன்ஸை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குள்ளே நேரம் உதிச்சிருக்கும். பட் அதுக்கான பதில் நீங்கள் எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தா எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கு, காசு இருக்கு, டைம் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸாக இருந்தாலும் இந்த கிரேட் டேன்ஸை வாங்கலாம். வாங்கினதுக்கப்புறம் அது வளரக்கூடிய மெகா சைஸை பார்த்து அது பக்கத்தில் போகிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். எல்லா விஷயத்தையும் கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் தைரியமும் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஜெய்காண்டிக்கான ஜென்டிலான டாகை வாங்கலாம். அப்படி இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்காம ஒரு ஆசைக்காக அந்த டாக் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அப்புறமா பின்னாடி வர காலத்துல நம்மளும் சரி அந்த டாகும் சரி அவசரப்பட வேண்டியதா இருக்கும். ஃபைனலாக கிரேட் டேன் மாதிரி ஒரு பெரிய சைஸ் டாக் பிரீட வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி மற்ற டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.